வணக்கம். செய்தி சுருக்கம். பாஜக மேலிடத்துக்கு பழனிசாமி விட்ட தூது. அதிமுக ஒற்றை தலைமை விவகாரத்தில் பழனிசாமிக்கு ஆதரவான சூழல் உருவாகியுள்ளது. பாரதிய ஜனதா மேலிடத்திடம் பழனிசாமி மீண்டும் நெருக்கம் காட்ட விரும்புகிறார். அதிமுக ஆட்சியின் போது பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் நிர்மலா, பியூஷ் கோயல் போன்றவர்களிடம் பழனிசாமி தரப்பினர் நெருக்கமாக இருந்தனர். அந்த நட்பை மீண்டும் புதுப்பிக்க பழனிசாமியின் தூதர்களாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் டெல்லி சென்றனர். பிரதமர் மோடிக்கு நெருக்கமான மத்திய அமைச்சரை சந்தித்து பேசினர். தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக உள்ளது. பழனிசாமி அணியில் முழு கட்சியும் உள்ளது என்ற தகவலை பாரதிய ஜனதா மேலிடத்திடம் மத்திய உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் லோக்சபா தேர்தலில் மீண்டும் கூட்டணி அமைக்க விரும்புவதாக பாஜகவிடம் பழனிசாமி தூதுவிட்டுள்ளார் என அதிமுக வட்டாரம் கூறியது. கர்நாடக கவர்னர் ஆகிறார் ரஜினிகாந்த். அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார். ஆனாலும் அவரை அரசியல் களம் விடுவதில்லை. லோக்சபா தேர்தலுக்காக கூட்டணி மற்றும் பிரபலங்களின் ஆதரவை பெறுவதில் கட்சிகள் முனைப்பு காட்டுகின்றன. ரஜினி உள்ளிட்ட திரைப்பிரபலங்களை தங்கள் பக்கம் இழுப்பதிலும் அவர்கள் ஆதரவு தங்களுக்கு இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதிலும் பாரதிய ஜனதாவினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஏப்ரலுக்குள் ரசிகர்களை ரஜினி சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக அவரது அண்ணன் சத்யநாராயணன் தெரிவித்தார். இன்னொரு புறம் கர்நாடக கவர்னராக ரஜினியை அறிவிக்கப் போகின்றனர் என்ற பேச்சும் பரவி வருகிறது. ரஜினி நடிக்கும் பட வேலைகள் ஆரம்பமாகும் போதும் பட வெளியீட்டின் போதும் அவர் பற்றிய பேச்சு அதிகரிக்கும். இப்போது ஜெயிலர் பட வேலைகள் துவங்குவதால் ரஜினி பற்றிய பேச்சு எழுந்துள்ளது என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள். வில்லங்கம் பார்க்க பதிவுத்துறை கட்டுப்பாடு. தமிழகத்தில் வீடு, மனை வாங்குவோர் சொத்தின் மீது உள்ள முந்தைய பரிமாற்றங்களை அறிய வில்லங்க சான்று பெற வேண்டும். வில்லங்க சான்றை ஆன்லைனில் இலவசமாக பார்க்கும் வசதி 2013 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்லைனில் கட்டணம் செலுத்தி வில்லங்க சான்று பெறும் வசதி 2019 அமலுக்கு வந்தது. எனினும் இலவசமாக வில்லங்க விவரம் பார்க்கும் சேவை தொடரும் என உறுதியளிக்கப்பட்டது. பத்திரப்பதிவு இணையதள சர்வர் பிரச்சினைகளை சரிசெய்யும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இலவசமாக வில்லங்க விவரம் பார்க்கும் சேவையை பதிவுத்துறை முடக்கியுள்ளது. உள்நுழைவு பதிவு செய்து வில்லங்க விவரங்களை பார்க்கலாம் என பதிவுத்துறை அறிவித்துள்ளது. உள்நுழைவு ஐடி உருவாக்குதல் பயன்படுத்துதலில் சிக்கல் இருப்பதால் பொதுமக்கள் சிரமப்படுகின்றனர். பதிவுத்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை வெளிப்படைத்தன்மை குறித்த சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். பரந்தூர் ஏர்போர்ட் தடைகளை ஆய்வு செய்கிறது தொழில்துறை. காஞ்சிபுரம் பரந்தூரில் 20,000 கோடி ரூபாய் செலவில் 2வது விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக வரும் தடைகளை ஆய்வு செய்வதாக தொழில்துறை அதிகாரிகள் கூறினர். ஏர்போர்ட்டுக்காக 12 கிராமங்களில் 4,700 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. அதில் 2,400 ஏக்கர் நிலம் அரசுக்கு சொந்தமானவை. மீதமுள்ள நிலங்கள் அப்பகுதி மக்களிடமிருந்து கையகப்படுத்தப்பட உள்ளன. இதற்கான முதல்கட்ட பணிகள் துவங்கிவிட்டதாக அவர்கள் கூறினர். விமான நிலையம் அமையவுள்ள பகுதிகளில் உயரமான கட்டடங்கள், தொலைத்தொடர்பு கோபுரங்கள், மின் கோபுரங்கள் உட்பட விமான சேவையை பாதிக்கக்கூடிய தடைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளது. இதற்காக தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று தொழில்துறை அதிகாரிகள் கூறினர். மத்திய அரசின் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். பல்கலைக்கழகம் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் மத்திய அரசின் உயர்கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என CBSE அறிவித்துள்ளது. இந்த உதவித்தொகை திட்டத்தில் ஏற்கனவே சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் நடப்பு கல்வியாண்டில் தங்கள் பதிவை புதுப்பிக்க வேண்டும். புதிதாக கல்லூரிகளில் சேர்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். scholarships.gov.in என்ற இணையதளத்தில் அக்டோபர் 31 பதிவு செய்ய வேண்டும். கூடுதல் தகவல்களை இதே இணையதளத்தில் பார்க்கலாம். தொழில்நுட்பம் இருக்கும்போது மரங்களை ஏன் வெட்டுகிறீர்கள்? மதுரை ஹைகோர்ட் கிளையில் திருச்சி கண்ணன் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். திருச்சி திருவானைக்காவல் முதல் சுங்கச்சாவடி சாலை வரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரோட்டின் இருபுறமும் விரிவாக்கம், வடிகால், நடைபாதை அமைப்பதற்காக மரங்கள் வெட்டப்பட்டு வருகின்றன. இந்த ரோடு 20 அடி அகலம் உடையது. வாகனங்கள் சிரமமில்லாமல் செல்லலாம். விரிவாக்கம் என்ற பெயரில் 40 பழமையான மரங்களை வெட்டுகின்றனர். இதனால் காற்று மாசுபடும் வாய்ப்புள்ளது. மரங்களை வெட்ட தடை விதிக்க வேண்டுமென கூறியிருந்தார். நீதிபதிகள் மகாதேவன், சத்யநாராயண பிரசாத் அமர்வு வழக்கை விசாரித்தது.
மரங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றும் தொழில்நுட்பம் இருக்கும்பொழுது மரங்களை ஏன் வெட்டுகிறீர்கள் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக திருச்சி கலெக்டர் பதிலளிக்க உத்தரவிட்டனா்.